அந்த யானை இன்சூரன்ட போன கூட. ஐயா ஐயா லைன்ல இருக்காரு. மரியாதையா எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. நாங்க எல்லாம் ஆண்டவ கிட்ட சரண்டர் ஆயி 5 நிமிஷம் ஆச்சு. பில்டிங் ஃபுல்லா 4 பாம் வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் பாம் வெடிச்சா அரிக்கோ அரிக்கோ அரிக்கோ. ரெண்டாவது பாம் தும்மல் ஆச்சி ஆச்சி ஆச்சி. இங்க இருக்கறவங்க போடவ பாவாட வெட்டி எல்லாம் தூக்கோ தூக்கோ. மூணாவது பாம் என்னன்னு உள்ளால போறதுக்கு வழி பார்க்காத வெளிய போறதுக்கு வழி பாருயா. ஏல நீங்க கூட தப்பிக்கிறது பத்தி யோசிக்க முடியல. நாங்க எல்லாம் அண்ணனோட தற்கொலை படைங்க. எதுக்கும் தயார், எங்களை இழக்கவும் தயார். நாங்க எல்லாம் அண்ணமால வச்சிருக்க விசுவாசத்துக்கு பரிசுதான் அந்த வயாகரா பாம். என்னன்னு ஓ அந்த முடிவுல இருக்கல. பசங்க தயாராயிட்டாங்க. ஆண்டவனால கூட இனிமே உங்க கற்ப காப்பாத்த முடியாது. விஷயத்துக்கு வா. அந்த வயகரா பாம் வெடிச்சு இங்க இருக்கிற பொண்ணுங்களோட கற்புக்கு ஏதாவது பிரச்சனைனா அத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுடா. இது வரைக்கும் தாண்டா நான் காமெடி ஹீரோ, இனிமே ஆக்ஷன் ஹீரோ. இல்ல பேசிட்டே இருக்காத, போய் சண்டை போடுற வழியை பாரு. பறக்கும் போது சார் எத்தனை மணிக்கு பாம்பு வச்சாங்க? அவன் டென்ஷன்ல இருக்கான், இப்பதான் பேட்டி எடுத்து வரீங்களா? போங்க. ஐயோ எடுக்காதீங்க எடுக்காதீங்க.
என்ன டப்பா டப்பாவா துறக்கிறானுங்க? இது என்ன ஐயா எறும்பு? சார், உள்ள போக வழி இல்லை. இதை கொண்டு போய் செவத்துல வைப்போம். இது எப்படி உள்ள போகுதோ அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் உள்ள போயிடுவோம். இதெல்லாம் நடக்கிற கதையாயா சார்? இதெல்லாம் ஊர்ற கதை. ஊர்ற கதையோ ஊர்கா போடுற கதையோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? உனக்கு எனக்கு தான் பொருத்தம். நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டிய. கேளுங்க சார், அந்த வயகரா பாம் இருக்க, அது என்னையா பண்ணும் சார்? நம்மளால முடியாத அது பண்ணும். கையில குச்ச புடிச்சு ஊன்றதுக்கே தடுமாறுற இதுல வைகர பாம் கேக்குதா? எந்த கஷ்டத்திலயும் என்ன சினிமாவது? பில்டிங் வெடிக்க போகுது. நீ இருக்க மாட்டேன். இதுல இருக்கா? எறும்பு மாடு மாதிரி இருந்துகிட்டு எறும்புக்கு பயப்படுற? இல்ல, அது என கொண்டுடும். இப்படி ஒரு பாசடா? இந்த மாதிரி பாசடம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உண்மையா சொல்றானா இல்ல நம்மள கலாய்க்கிறானா? இருங்கம்மா, அபூகா குஹும்
திறந்திடு சீசன். வாங்க செங்கல் பட்டு போறதுக்கே சரியா போச்சு சார். அப்புறம் நான் வந்து லாரியை பிடிச்சி பிட்பாக்கெட் அடிச்சு வாழைக்காய் மண்டி லாரியில ஏறி போய் நான் ஒரு திருநெல்வேலி தோசை வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ஏலே இங்க இருக்கிற திருநெல்வேலி ஹோட்டல்ல தோசை வாங்கிட்டு வந்தா திருநெல்வேலிக்கே போயிட்டேனே. ஒன்னாவது ரீல்ல ஒரு தோசை வாங்க போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்து நிக்கிறியே என் ராஜா. சார் ரொம்ப சார், இந்த தோசைக்கார தம்பி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது விடியா, நீ போய் மைசூர் போண்டானாலும் பாம்பே அல்வா 100 வாங்கிட்டு வா. சார் ஏன் இந்த இருக்கிற திருநெல்வேலி தோசை வாங்கினதுக்கு ஃபர்ஸ்ட் ரீல போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்திருக்கானே? நீங்க ரெண்டு ஸ்டேட்ல போய் வாங்க சொல்றீங்களா, அவன் எப்போ வருவான் தெரியுமா? அடுத்த படத்தோட கிளைமாக்ஸ்ல தான் வருவான். கொண்டாள தோசையை நான் மொத்த முடியும்.